ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திருப்பி வாசல் யூடியூப் சேனல். ஸோ உங்களை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண எக்டேட்டை வந்து ஃபாலோ பண்ணி உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 நாள் ஃபாலோ பண்ணி என்னோட ரிசல்ட்டை நான் காட்டினேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் புது டயட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பாலியோவில் எக்டேட் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் போய் பாருங்க. நான் கீழே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அதுலயும் போய் பாருங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான ஒரு வெயிட் லாஸா இருக்கும். கீட்டோ மோட்ல எக் டேட்ல வந்து ஃபாஸ்டா வெயிட் லாஸ் பண்றதா இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து இந்த வீடியோல நம்ம ஒரு புது டயட்டா இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். ஸோ எக் டேட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு நார்மல் பாலியோல இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி நான் இன்னொரு டயட்டை ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அதுவுமே பாலியோல தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் அதுக்காக வெயிட்டிங். ஸோ இப்போ இந்த வீடியோல நான் அதை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாலியோ டயட்டை ஃபாலோ பண்ணி என்னோட வெயிட் லாஸ்க்கு அப்புறம் இப்போ என்னோட வெயிட் என்ன இருக்கு அப்படின்றத உங்களில் நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும். அதாவது இந்த ஒரு பாலியோ டயட்டை ஃபாலோ பண்ணி 1 வீக் கம்ப்ளீட் பண்ணிட்டு நார்மல் பாலியோ டயட்டில், அதாவது 1 மீல் a day பாலியோ டயட்டில் ஃபாலோ பண்ணி 5வது நாள் மார்னிங் வந்து என்னோட வெயிட்டை நான் எடுத்திருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்திருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வெயிட்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 400 கிராம்ஸ்ல இருந்து 500 கிராம்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ கொஞ்சம் ஏறி இறங்கி தான் காட்டுது. ஸோ அந்த ஒரு 5 நாள், அதாவது இந்த வெயிட் லாஸ் வந்து தினம் தினம் நடக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் மிஷின்லாம் இல்லை. ஸோ அதனால உங்களோட வெயிட் லாஸ் வந்து ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆகும். ஸோ அது எப்படி ஸ்டாப் ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகும். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினம் தினம் ரிசல்ட் இருக்கும், அதுக்கப்புறம் 2 நாளுக்கு 1 வாட்டி ரிசல்ட் இருக்கும், அதுக்கப்புறம் 3 நாளுக்கு 1 வாட்டி ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா லாங் போயிட்டே இருக்கும். 1 மந்த்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு 1 kg வரையும் குறைச்சவங்கலாம் கூட இருக்கிறாங்க. அதாவது இந்த ஒரு பாலியோ டயட்ல எண்டிங் ஸ்டேஜ்ல, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் சொல்லல, எண்டிங் ஸ்டேஜ்ல அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னா இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே வரும். ஸோ ஆனா வெயிட் லாஸ் அப்படின்றது கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி இன்ச் லாஸ் அப்படின்றது வேற லெவல்ல நடக்கும். ஸோ அதை நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இல்லாம ஜஸ்ட் ஃபுட்ல மட்டுமே வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட சேர்ந்து நீங்க ஆக்டிவிட்டீஸை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் வந்து இன்னுமே பெட்டரா வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும்னு நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல சொல்லியிருக்கேன். எக்ஸசைஸோ ஹெவியான வெயிட் லிஃப்டிங் பண்ற சில விஷயங்கள், ஒர்க் அவுட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஜஸ்ட் பாடி ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு வழி என்ன அப்படின்னா ஜஸ்ட் வாக்கிங், ஜஸ்ட் வாக்கிங் மட்டும் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட வெயிட் லாஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதாவது உங்க பாடிக்கான ஆக்டிவிட்டிஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ அது கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதை நீங்களே உணர்வீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக் டேட்டோட சக்சஸ் என்ன அப்படின்றத ஒரு சின்ன கிளிப் போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கே இதோட சக்சஸ் என்னன்றது புரியும். தம்பி வணக்கம், உங்களுடைய எக் பேலியோ டயட்ல நான் 4 கிலோ குறைச்சிருக்கேன். என்னுடைய வயது ஏற்கனவே உங்களிடம் சொல்லியிருக்கேன், 70 வயது. இந்த 4 கிலோ வெயிட் குறைஞ்சது எனக்கு பெருசு இல்லை, ஆனால் என்னுடைய அடிவயிறு இடுப்பு சுற்றளவு 5 சென்டிமீட்டர் குறைஞ்சிருக்கு. பொதுவாக நீங்கள் எக் பெலியோ டயட்டில் வெயிட் குறையதை மட்டும்தான் பேசிகிட்டே இருக்கீங்க. அந்த வெயிட் குறையாத நேரத்தில் இடுப்பு சுற்றளவு, அந்த அடிவயிற்று தொப்பை வந்து குறையிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மிகவும் நன்றி தம்பி, வாழ்க வளமுடன். உங்களுடைய அடுத்த டயட்டை மிகவும் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஸோ ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த பாலியோ டயட்டை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து அவங்களோட வெயிட் லாஸ் ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் நம்மளோட யூடியூப் சேனலில் அந்த வந்த வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட்டும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சக்ஸஸும் அவங்களோட ட்ராவலும் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அது நீங்களே வந்து பாத்திருப்பீங்க. நானும் நிறைய வீடியோஸ்ல போட்டிருக்கேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு 72 வயசு இருக்கிற ஒருத்தர், நீங்க வெயிட் லாஸ் பத்தியே பேசுறீங்களே, நீங்க வந்து இதுல இன்ச் லாஸ் ஆகுது, நீங்க அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு ஆடியோ வந்து
அவரே பேசி எனக்கு அனுப்பிச்ச ஒரு ஆடியோ தான் நீங்க இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டது. நான் சொன்ன இந்த பாலியோ எக் டயட், அதாவது நான் வந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் இந்த டயட் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாததுனாலயோ இல்ல ஆல்ரெடி பாலியோ டயட்டை ஃபாலோ பண்ணதுனால நம்மளோட எக் டயட்டை வந்து அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ ஃபாலோ பண்ணி அவரோட ரிசல்ட் தான் நம்மளுக்கு வந்து இந்த வாய்ஸ் அமைச்சாரு. ஸோ இதுல வெயிட் லாஸ் அப்படின்றது செகண்டரி, ஸோ இதுல இன்ச் லாஸ் அப்படின்றது தான் மெயின். ஸோ நம்மளோட பெல்லி ஃபேட் எந்த அளவுக்கு இன்ச் லாஸ் ஆகுது அப்படின்றத ஸோ இந்த ஆடியோ நீங்க கேட்ட போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் சக்சஸ். ஸோ இது வந்து ஏஜ் அதிகமானவர் ஃபாலோ பண்ணா ப்ராப்ளமா அப்படின்றதெல்லாம் இல்ல, எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்லையா, உங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ட் இருக்கா, ஸோ என்னால முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ட் உங்களுக்கு இருக்கா, ஸோ நீங்க இந்த டயட்டை தாராளமா ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த ஒரு பாலியோ டயட்ல எந்த அளவுக்கு ரிசல்ட் அப்படின்றத நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு வாய்ஸ் போதும் இதோட சக்சஸ் வந்து நிரூபிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுமே என்னோட ரிசல்ட்டை காட்டியிருந்தேன், எனக்குமே ஒர 6 கிலோ ரிசல்ட் இதுல, அதாவது நான் ஆல்ரெடி வந்து பாலியோ ஃபாலோ பண்ணி அதுல வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது தொடர்ந்து இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது எனக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து வெயிட் குறையாது. ஸோ அப்படிப்பட்ட எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 6 kg ரிசல்ட் அப்படின்னும் போது இந்த டயட் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணது பாருங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இது என்ன எக் டயட் தானே, நீங்க வந்து புதுசா ஒண்ணு சொல்லலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஸோ எக் டயட் ஆல்ரெடி இருக்கு, ஆனா அந்த எக் டயட்ல கார்போஹைட்ரேட் எடுப்பாங்க, அதுல கீட்டோ மோட்ல ரன் ஆகாது பாடி. ஆனா நான் சொன்ன இந்த பாலியோ எக் டயட்ல இந்த ஒரு ஃபார்மேட்ல எடுக்கும் போது நீங்க இதுல ஓட்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டீங்க. ஸோ நான் சொன்ன வெஜிடபிள்ஸ் எக், ஸோ இந்த மாதிரி தான் எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது உங்க பாடி வந்து கீட்டோ மோட்ல ரன் ஆகும். ஸோ கீட்டோ மோட்ல ரன் ஆகுது அப்படின்னா உங்களோட பாடியில இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட் இல்ல பல காலங்களா சேர்ந்த அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்து இதுல பர்ன் பண்ணும். ஸோ இப்படி சேர்ந்த இந்த ஃபேட்டை நம்ம உடம்பு எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இதுல வேற லெவல்ல வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஒரு பாலியோ எக் டயட்டோட அச்சீவ்மெண்ட். ஸோ இதுலதான் உங்களுக்கான ரிசல்ட்டும் வருது. ஸோ அந்த ஒரு கீட்டோ மோட இந்த ஒரு பாலியோ எக் டயட்ல நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப் தான் இந்த ஒரு டயட். ஸோ நீங்க பார்க்கல அப்படின்னா அதை பாருங்க, இந்த ஒரு பாலியோ எக் டயட்டை 1 week ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் நார்மல் டயட்ல இருந்து ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 week கழிச்சு நான் திருப்பியும் ஒரு டயட்டை இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு டயட் என்ன டயட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாலியோல ஃபிஷ் டயட்டை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஸோ அதாவது பாலியோல ஃபிஷ் டயட் அப்படின்னும் போது எப்படி எக் வந்து ஹீரோவா இருந்தாரோ, அதாவது பாலியோ எக் டயட்ல எப்படி எக் வந்து ஹீரோவா இருந்ததோ மெயின் டிஷ்ஷா இருந்ததோ, ஸோ அந்த மாதிரி ஃபிஷ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷை மெயினா வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டயட்டை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ ஏன் ஃபிஷ் அப்படின்னா ஃபிஷ்லயுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ப்ரோட்டீன் இருக்கு. அதே மாதிரி ஃபிஷ்ஷுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். அதாவது இந்த உடம்பு சரியில்லை இவங்க எடுக்கக்கூடாது ஃபிஷ், இந்த உடம்பு சரியில்லை இவங்க ஃபிஷ் எடுக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. சில விஷயங்களுக்கு ஃபிஷ் வந்து எடுக்கக்கூடாது, அது வந்து நம்ம பாலியோ டயட் சார்ட் கொடுக்குறவங்களுக்கு சில பேருக்கு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அவங்களா இருந்தால் நீங்க ஃபிஷ் டயட்டை ஃபாலோ பண்ணாதீங்க. மற்றவங்க எல்லாருமே ஃபிஷ்ஷை வந்து எடுக்கலாம். ஸோ மீன் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், அதே மாதிரி சில இடங்கள்ல ரொம்ப ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். ஸோ இதை வச்சு ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்னை சில கரைக்கரைகள் இருக்கிற சில ஏரியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம சாப்பிட போறது ஃபிஷ், அது எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அது ரொம்ப காஸ்ட்லியான ஃபிஷ் தான் சாப்பிடணும், ரொம்ப கம்மியான ரேட் ஃபிஷ் தான் சாப்பிடணும் அப்படின்றதுலாம் எதுவுமே இல்லை. ஸோ நார்மல் ஒரு ஃபிஷ் சீ ஃபுட்டோ இல்லை வந்து ஏரியில் இருக்கிற சில மீன்களோ, ஸோ இதை வந்து நீங்கள் இந்த ஒரு டயட்டில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு முள் இல்லாத மீனாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம செய்கிற சில விஷயங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டயட்டில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலியோ ஃபிஷ் டயட் தான். ஸோ இந்த ஃபிஷ் டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபிஷ் எடுக்கும்போது நம்ம பாடியோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிடும். அதே மாதிரி நம்மளோட ஃபேட்டை பர்ன் பண்ணுற பவரை வந்து இந்த ஃபிஷ்ஷுமே இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம உடம்பு எப்போ கொஞ்சம் ஹீட் ஆகுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டை வந்து நம்ம உடம்பு பர்ன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அது மூலியமாகவும் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு டயட்டில் வந்து எக்கை விட ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஹீட். ஸோ அந்த ஒரு ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்னெல்லாம் ஆட் பண்ணா ரொம்ப ஹீட் ஆகாமலையும் இந்த ஒரு ஃபிஷ் டயட்ல உங்களோட ஃபேட்டை மட்டுமே பர்ன் பண்ற அந்த ஒரு ஃபார்முலா நாங்க வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஸோ நம்மளோட டயட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த மந்த் 15th, அதாவது செப்டம்பர் 15th வந்து நம்ம டயட்டை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 days இருக்கு டைம். ஸோ இந்த ஒரு 2 days டைம்ல நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டனோ பாலியோல சாப்பிட்றதுக்கு, அதாவது நிறைய பேர்கிட்ட நம்ம டயட் செட் கொடுக்கும்போது சொல்லியிருப்போம் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ஸை வந்து நிறையா சாப்பிடுங்க, அதாவது கார்போஹைட்ரேட் ஃபுட்டை வந்து நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு இந்த டயட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களோட டார்கெட் வர வரையும் எந்த சீட்டிங்கும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம்.
ஸோ அதை வந்து நான் இப்போ இந்த ஒரு பேலியோ ஃபிஷ் டயட்ல வந்து ஃபாலோ பண்ண போறேன். அதாவது நம்மளோட ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி நிறைய சாப்பிட்ற அந்த விஷயங்களை பேலியோ ஃபுட்டா எடுத்துட்டு வந்துட்டு பேலியோ ஃபுட்ல ஒரு 2 நாள் இல்ல 3 நாள் வந்து என்னோட இஷ்டத்துக்கு நான் வந்து நல்லா திருப்தியா சாப்பிட போறேன். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபிஷ் டயட்டை ஒரு 1 வீக் நான் ஃபாலோ பண்ண போறேன். ஸோ அதுல என்ன ஒரு பேட்டர்ன், அதாவது உங்களோட டயட் சார்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் சொல்றேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டே வீடியோல எல்லாமே டீடைல்டா வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேலியோ ஃபிஷ் டயட்டுக்கு என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணணும், என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நம்மளுக்கு தேவை அப்படின்றத நான் போடுறேன். அதையுமே பாருங்க, நீங்களும் ப்ரிப்பேர் ஆயிடுங்க, என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. சேம் அதே மாதிரி தினம் தினம் என்னோட வெயிட் குறையுதோ இல்லையோ அது செகண்டரி, சேம் என்னோட வெயிட் அந்த ஒரு நாள் என்ன இருக்கோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்னோட வெயிட் லாஸ் ஆல்ரெடி நான் வந்து 6 kgs கம்மி பண்ணேன், அதுக்கு முன்னாடி ஒரு 5 kgs கம்மி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் தாண்டி இப்போ உடனே அடுத்த ஒரு வாரத்திலேயே வந்து திருப்பியும் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க, உங்களோட கோலை கண்டிப்பா நம்ம ரீச் பண்ணலாம். என்னோட டார்கெட் அதாவது வெயிட் குறையுதோ இல்லையோ, ஸோ ஒரு நார்மல் பர்சன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட வெயிட் லாஸ் இந்த ஒரு டயட்ல வேற லெவல்ல இருக்கும். ஸோ இதை நிறைய பேர் வந்து பேலியோ டயட்ல வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த ஒரு பேலியோ ஃபிஷ் டயட்ல கண்டிப்பா இந்த ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ நார்மல் பர்சன் ட்ரை பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா மினிமம் 7 to 10 kgs அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே ஒரு வெயிட் லாஸ் ப்ராசஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்களோட வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்யும். ஸோ அதை கவலையே படாதீங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதை கொஞ்சம் ஹெல்தியாகவும் பண்ணணும், கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் பண்ணணுன்றதா உங்க எண்ணம். ஸோ அந்த ஒரு ஹெல்தினஸ் பிளஸ் ஃபாஸ்ட்னஸ் எல்லாமே இந்த ஒரு டயட்ல இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே ஒரு 6 kgs அப்படின்னும் போது இந்த ஒரு டயட்ல ஒரு 4 kgs அப்படின்னாலுமே வந்து 1 month கூட ஆகாம 2 weeks வந்து 10 kgs அச்சீவ் பண்ண ஒரு இது கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த ஒரு விதத்துல வந்து கண்டிப்பா இந்த ரேட்டை ஒரு பெரிய விஷயமா தான் சொல்லணும். நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்றது மட்டும்தான் நம்மளோட டார்கெட். ஸோ அது எப்படியாச்சும் பண்ணி ஆகணும்ன்றதா எல்லாரோட டார்கெட். ஆனா என்னோட டார்கெட் என்ன அப்படின்னா வெயிட் லாஸோட சேர்ந்து நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாம நல்ல ஹெல்த்தியா வந்து நம்மளோட வெயிட் லாஸ் இருக்கணும்ன்றதான் என்னோட டார்கெட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் அப்படின்னும் போது பாலியோ டயட்டை தவிர்த்து வேற எதுவுமே ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் இல்லை அப்படின்றத நான் அடிச்சு சொல்லுவேன். ஸோ அதனாலதான் வந்து நான் ஃபாலோ பண்ற நான் சில இன்ட்ரடியூஸ் பண்ற சில விஷயங்கள் எல்லாமே பேலியோ டயட்டை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட டார்கெட் வெயிட் லாஸ் அப்படின்னும் போது அதை ஹெல்த்தியான வழியில பேலியோ டயட்டில் பண்ணும்போது என்னோட கோல் நான் வந்து 10 kgs நான் வச்சிருக்கேன். ஸோ இது நார்மல் பர்சனுக்கு கம்பல்சரி இருக்கும். ஸோ ஏற்கனவே ஒரு வெயிட் லாஸ் பர்சனுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ இது எப்படி இருந்தாலும் சரி, ஆனா என்னோட டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி 10 kgs நான் வந்து ரீச் பண்ணியே ஆகணும் அப்படின்றது தான் என்னோட டார்கெட். ஸோ அது நானுமே வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ அதை வந்து ஹெல்தியான ஒரு வழியில நான் டிராவல் பண்ணியே காட்ட போறேன். ஸோ நீங்களும் என் கூட டிராவல் பண்ணுங்க, என்னோட வெயிட் எவ்வளவு குறையுது உங்களோட வெயிட் எவ்வளவு குறையுது அப்படின்றத நம்ம டைரக்டாவே பார்ப்போம். என் கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல இந்த ஒரு பாலியோ ஃபிஷ் டயட்டோட இன்டர்வியூ வந்து நான் உங்களுக்கு செம்மையா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா நீங்களும் என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல இந்த ஒரு பாலியோ ஃபிஷ் டயட்டை ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு நாள் ரொம்ப ஹாப்பியாக போச்சு. கூட்டிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.